இந்த முகாம் அட்டன் பண்ணிட்டு போன ஒரு திருமங்கலத்துலேருந்து அண்ணாநகர் ஈஸ்ட்லேருந்து மெட்ரோலேருந்து நானும் எங்கள் ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்ருக்கோம். அண்ணாநகர் மெட்ரோ ஈஸ்ட்லேருந்து ஏறி வந்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு ஒரு திருமங்கலம் முடிஞ்சு அடுத்த ஸ்டாப்புக்கு வரும்போது எங்கள் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறாங்க, என் ஃபோனு தொலைஞ்சிடுச்சு, அண்ணாநகர் ஈஸ்ட்லேயே விட்டுட்டேன் ஒரு டீ கடையில் அப்படின்னாங்க. என்னப்பா இப்போ சொல்கிற, அப்போது இல்லை நான் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கோவம், அவங்கள திட்டலாம் இது பேசிடலான்னு அவ்வளோ இதுவாக ஆகுறேன் நான். ஆனால் ஐயாவோட ஞானம் அங்கே எனக்கு செயல்பட்டது. திட்டிட்டு அவங்க கோச்சுப்பாங்க, திரும்ப நான் சமாதானப்படுத்தணும். எதுக்கு இப்போ வண்டி போயிட்டுருக்கு, அடுத்த ஒரு ஸ்டாப் ஆகி அடுத்த ஸ்டாப்பும் போயிட்டுருக்கு, சரிப்பா இறங்குப்பான்றேன். அவ்வளோ வெறி இருக்கு, எனக்கு கோவம் இருக்குது, இருப்பான்ட்டு நான் இறங்குறேன். திருமங்கலம் தாண்டி இன்னொரு ஸ்டாப் தாண்டி இறங்கிட்டு திரும்ப அண்ணாநகர் ஈஸ்ட்டுக்கு போகிறோம். எங்கே தொலைச்ச, மெட்ரோவில் தொலைச்சா பார்த்தோம், இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தா பக்கத்தில் இருக்க ஒரு சாயா டீன்னு ஒரு டீ கடையில் அந்த ஃபோன் இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து இப்போ டீ சாப்பிட்டு போனீங்க, உங்கள் டீ உங்கள் ஃபோன் இங்கே தான் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னாங்க, போய் எடுத்துன்னு வந்து நின்றுட்டேன். ஸோ அந்த இடத்துல ஐயாவுடைய இந்த ஞானம் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஐயா, நன்றி ஐயா. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஐயா நம்ம அகத்தில் எதுவுமே இல்லை, அகம்புறம், எனக்கு ஒரு நாலஞ்சு கான்செப்டை நான் மைண்டில் வச்சுருக்கேன் ஐயா. அகம்புறம், தாட் திங்கிங், டோட்டல் மைண்டு, கான்ஷியஸ் மைண்டு, இப்போ இந்த மூணு இருக்குது. இதை தாண்டி வேறு எந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கணும் ஐயா? இது ஒரு கேள்வி ஐயா. அதாவது அகத்தில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அகம் எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் நான் தான் மெயினாக வச்சுக்கிட்டா போகும். அது இதெல்லாம் தெரியும், இது போகும் வேறு கான்செப்டுக்கெலாம் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. மற்றதெல்லாமே வந்து தாட் அண்ட் திங்கிங்கிறதோ அல்லது கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுங்கிறதோ வந்து நம்ம செயலுக்கு தேவையானது போது அது அந்தந்த நேரத்தில் சேலஞ்சிங்காக வரும். சேலஞ்சிங்காக வரும் பொழுது அந்த நேரத்தில் இருந்தால் நீங்கள் எமோஷ்னலாக நீங்கள் மைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக ஒருத்தட்ட வந்து ஒரு நீங்கள் நிறைய பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அவர் வந்து திடீர்னு சொல்லி எங்கேயோ வெளிநாட்டுக்கு எங்கேயோ போகிறாரு, அவர் பணம் திரும்பி வருமா வராதான்னு சொல்லி ஒரு பயம் உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் வந்து அந்த பயங்கிறத வந்து நீங்கள் அந்த பயத்துலேருந்து விடுபடணும்னு நினைக்க வேண்டியதில்லை. பயம் இருந்தால் இருந்துட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த பயம் இல்லாமல் போயிடும். ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கணும் போகணுங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அது உங்கள் ஒரு செயல், உங்களை நீங்கள் அதை திருப்பி கேட்கணுங்கிறதெல்லாம் உங்களுடைய செயல் தான், அதை நீங்கள் கேட்கலாம். அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த பணம் வந்துடும் வருமா வராதோன்னுட்டு சொல்லி ஒரு பயம்னுட்டு ஏறும்பொழுது அந்த பகுதியை மட்டும் திரும்பி எடுக்கக்கூடிய பகுதியை வந்து அதை தான் நீங்கள் டோட்டல் மைண்டட் விட்டுருங்க அல்லது இறைவன்ட்டு விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூ வந்து உங்கள் கூட எட்டக்கூடிய பகுதியை மட்டும் நீங்கள் செய்யுங்க, எட்டாத பகுதியை வந்து இறைவன்ட்டையோ அல்லது டோட்டல் மைண்டட்டையோ விட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை நீ நிர்வாகம் பண்ணிக்கிடலாம். மற்றபடி உங்களுடைய பயத்தை நிர்வாகம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பயம் இயற்கை தானிட்டு எடுத்துக்கிடுங்க. இந்த பயம் இயற்கையாக வந்திருக்குன்னு சொல்லி பயத்தை எடுத்து போராட வேண்டாம். பயத்தை முழு மனசோட ஏற்றுக்கிடுங்க. பயம் வர்றது இயற்கை தான் எடுத்துக்கிடுங்க. வேறு நீங்கள் இந்த மூணு இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு இதுதான் எப்போவுமே நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு இதுதான் மிக்க மெயினானது. அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த நிலையுமே வேண்டியதில்லை, அது இயற்கையாக விட்ற வேண்டியது தான். அங்கே நம்ம எதையும் மாற்றி அமைச்சு ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கணுங்கிற கடமை நமக்கு கிடையாதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்க வேண்டியது, அதுதான் மெயினாக வச்சுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலை எப்பவுமே அப்படி இருக்காது, அதனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்க ஐயா. ரெண்டாவது டவுட் ஐயா, இப்போ அகத்தில் எதுவுமே இல்லைன்றீங்க ஐயா. இப்போ நம்ம ஒரு நடந்து போகும்போது நல்ல ஜாலியாக பொறுமையாக நடந்து போகணும், என்ஜாய் பண்ணணும். ஒரு சுற்றுலா போனால் அங்கே இருக்கிற கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் அகத்தில் ஒன்றுமே இல்லைன்னும் போது அது இப்போ என்ஜாய்மெண்ட்டே இல்லை. நம்ம எதுக்கு நம்ம பாட்டு ஒரு மெக்கானிக்கலாக போனோம் வரணும், அந்த செயலுக்கே முக்கியத்துவம் தர மாதிரி உள்ளே தான் எதுவுமே இல்லையே. இப்போ என்ஜாய்மெண்ட்டும் உள்ளே இல்லை, அப்போ சாப்பிடும்போது கூட உள்ளே எதுவுமே இல்லை, அந்த ஒரு ஆட்டிடியூடு அது இருக்கணுமா ஐயா? இல்லை, அதாவது நீங்கள் மனசை வந்து நல்லா அது இப்போ எதுக்காக அந்த ஒரு கான்செப்டே வந்தோன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகங்கிற பேரில் நம்மளை வந்து ஒரு நல்ல மனநிலையிலேயே வச்சுக்கிடணும், ஒரு ஆனந்தமான நிலையிலேயே வச்சுக்கிடணும்னு சொல்லி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் போராடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி இது பண்ணது.
மற்றபடி நீங்கள் வந்து அதுக்காக என்ஜாய்மெண்ட்டெல்லாம் நட்பாட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹெல்த்தி என்ஜாய்மெண்ட்டு எது இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கிடலாம், அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. நான் கூட சொல்லலாம், இப்போ நம்ம தியானங்கள் கூட சில நிறைய தியானங்கள் இருக்குது, இந்த தியானங்கள்னால சில அனுபவங்கள் கிடைக்கும். இந்த தியானத்தை கூட நீங்கள் புறக்கணிக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ விதமான என்ஜாய் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தியானத்தை கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிடலாம். அதனால் நீங்கள் மனசில் நல்லா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எந்த பொதுவாக எப்போவுமே நல்ல எமோஷன்ஸ் வந்து நம்மளை வந்து லாக் பண்ணக்கூடிய தன்மை அந்த நல்ல எமோஷன்ஸுக்கு இருக்குது. அதுலேயே இந்த இந்த எமோஷனோட எப்போவுமே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நல்ல எமோஷன்ஸ் மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா எப்போவுமே ஒரு வருத்தமோ பயமோ இருந்தோம்னு சொன்னால் விடுபடணுங்கிற எண்ணம் ஏற்கனவே வந்துடும், ஈஸியாக வந்துடும். ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும்போது இந்த அனுபவத்தை பிடிச்சி வச்சுக்கிடும், இதோட நிரந்தரமாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் நல்ல அனுபவங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்காக எண்ணமே நல்ல அனுபவங்களே வராமல் பார்த்துக்கிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல அனுபவங்களை கூட வச்சுக்கலாம். ஐயா, மூன்றாவது டவுட் ஐயா, நேற்று உட்காந்து படிச்சிட்ருக்கேன், இங்கே ஒய்ஃப் வந்து இங்கே அவங்க அக்கா பையனை வந்து திட்டிருக்காங்க, ஏதோ பேசிகிட்ருக்காங்க, நான் படிச்சிட்ருக்கேன். அதுதான் என் காதலை ஓடிட்டுருக்கு, அதை கேட்கக்கூடாது, நம்ம கவனிக்கக்கூடாது, இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுன்றேன், மனம் வந்து உள்ளே எதுவுமே இல்லை, அவங்களாம் அங்கே நடக்கிறது எனக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு நான் பாட்டு படிக்கிறேன். அவங்க பேசுகிறது எனக்கு காதலை விழுது, திரும்ப நான் இங்கே வரேன், மைண்ட் அங்கே போகுது, திரும்ப இப்படியே போயிட்டே இருக்கும்போது நான் இங்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் நம்ம, அது எனக்கு தெரியலையா. படிக்கிறதுனா என்ன படிச்சிங்க? நான் என்னுடைய பிஹெச்டி சம்மந்தமாக படிச்சுட்டு இருந்தேயா, ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ படிச்சுட்டு இருக்கேன். இல்லை எப்போவுமே இப்போ அது வந்து அக்கிட்ட அது வந்து ஒரு ஒரு வேலை மாதிரி தானே, நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அங்கே ஒரு இந்த வேலைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, அப்போ அந்த வேலைக்கு அந்த சூழ்நிலை டிஸ்டர்பன்ஸும் இருக்காதபடி ஒரு சூழ்நிலையை நீங்கள் வேறு ஏதோ வகையில் மாற்றி அமைச்சிக்கிட்டால் பரவாயில்ல. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க, அங்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கிடணும், கண்டுபிடிச்சிட்டு ஏன்னா சூழ்நிலை வந்து அப்படி தான் அவங்களை அட்ராக்ட் பண்ண தான் செய்யும், உங்களுடைய கவனத்தை அங்கே டைவெர்ட் பண்ண தான் செய்யும். அப்போ நீங்கள் அதுக்காக நம்ம வந்து இந்த டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணுன்ட்டுலாம் நினைக்க வேண்டியதில்லை, டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யும், நீங்கள் தான் வந்து சூழ்நிலையை மாற்றி அமைச்சிக்கிடணும். நன்றி ஐயா, நன்றி. ஓகே.